உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் பிஎம் கிசான் இகேவைசி அப்டேட் நீட்டிப்பு இதை தான் இன்றைய காணொளியில் விரிவாக காண இருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஒரு வருத்தமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்றால் பிஎம் கிசான் இகேவைசி அப்டேட்டை வெறும் நாற்பது சதவீத மக்கள் மட்டுமே தான் செய்திருக்கிறார்கள் மீதமுள்ள அறுபது சதவிகித மக்கள் இன்னும் அந்த இகேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள் எதனால் இன்னும் அறுபது சதவீத மக்கள் இந்த பிஎம் கிசான் இகேவைசியை அப்டேட் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த இகேஒய்சியை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் போனதனால்தான் அதாவது உங்களுக்கு புரியும்படி கூற வேண்டுமென்றால் பிஎம் கிசான் சம்மன் நிதி என்பது வேறொன்றும் இல்லை மோடி காசு அல்லது மோடி பணம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா அதுதான் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி என்பது இதில் இகேஒய்சி என்பது என்னவென்று பார்க்கலாம் அதாவது நீங்கள் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியில் அதாவது மோடி பணம் வாங்குவதில் நீங்கள் ஒரு பயனாளி அல்லவா உங்களுடைய பயனாளிகளின் விவரங்களை சரிபார்ப்பதே இகேஒய்சி ஆகும் எதனால் இந்த இகேஒய்சியை மத்திய அரசு கட்டாயப்படுத்திக்கிட்டு வராங்கன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிஎம் கிசான் நிதியில் தவறான தகவல்களை கொடுத்து நிறைய பேர் தவறான முறையில் சேர்ந்து தவறான வழியில் பணத்தை பெற்றாங்க அவர்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அவர்களிடத்திலிருந்து பணத்தை திரும்ப பெற்றாங்க இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் தற்பொழுது பயனாளிகளாக உள்ள அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளும் உண்மையானவர்கள்தானா என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த இகேஒய்சியை அவர்கள் கட்டாயப்படுத்தி வருகிறார்கள் சரி இந்த இகேஒசியை எப்படி நாம் அப்டேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல உங்களுடைய ஆதாரில் இணைச்சிருக்கிற எண் உங்களுடைய சரி பார்த்துங்க ஒருவேளை நீங்கள் ஆதாரில் இணைச்சிருக்கிற எண் வேறு என்ன இருந்தால் தற்பொழுது கையில் வச்சுருக்கிற எண்ணை ஆதார் கூட முதல்ல போய்ட்டு நினச்சிடுங்க இதை எங்கே இணைக்கணும்னு பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைக்கலாம் அப்படி இல்லைனா ஆங்காங்கே இருக்கிற அஞ்சலகங்கள் அதாவது போஸ்ட் ஆஃபீஸுகளில் இப்போ இந்த மொபைல் என்ன இணைக்கிறத இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க ஆகையினால வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதாவது தாலுக்கு ஆஃபீஸ்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய்ட்டு நீங்கள் முதல்ல உங்கள் ஆதார் எண் கூட தற்பொழுது வச்சுல மொபைல் எண்ணை இணைச்சிடுங்க அப்படி இணைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இகேஒயசி பண்ணும்போது அவங்க ஆதார் கார்டை கேட்பாங்க இந்த ஆதார் கார்டு எண்ணெய் அந்த இகேஒய்சி பிஎம் கிசான் வெப்சைட்டில் உள்ளிட்டாங்கன்னா அப்போ ஒரு ஓடிபி வரும் அதாவது நீங்கள் ஆதார் கூட இணைச்ச அந்த மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை உள்ளிட்டால் மட்டுமே தான் உங்களுடைய பிஎம் கிசான் சம்மன் நிதி என்கின்ற இணையதளத்தில் உங்களுடைய சுயவிரங்கள் அனைத்தும் அப்டேட் செய்யப்படும் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியோட இகேஒயசி அப்டேட்டை வர ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மத்திய அரசு நீட்டிச்சுருக்காங்க ஆகியனால வர ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த இகேஒயசியை அப்டேட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்